ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகி பித்தன், உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறது மீது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நான் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோத்து போல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வராகி வசிய மஞ்சள் உருவம், அதை பற்றியே பார்க்க போகிறோம். என்ன வராகி வசிய மஞ்சள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வராகி வசிய மஞ்சள் உருவத்தை செஞ்சு அது இன்றைக்கி வந்து பௌர்ணமி, அது ஆடி பௌர்ணமி, அதனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அரிச்சு அவசர அவசரம் செஞ்சேன், அதனால் கொஞ்சம் விண்ணப்பண்ணாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை மனசில் நல்லா அதை உருவமாக பாவிக்கணும். அதை வராகியாக பாவிச்சு இதுக்கு வந்து ரெண்டு கை கொடுத்து அபய வரம் கொடுத்து பத்மாசனம் போட்டு உட்கார்ற மாதிரி, பத்மாசனம்னால் ரெண்டு காலம் மறக்கிற மாதிரி போட்டு உட்கார்ற மாதிரி நீங்கள் ஒரு எந்திரத்திலே அது வராகியோட எந்திரம் எழுதி அந்த எந்திரத்து மேலே அதை வந்து உருவத்தை வரைஞ்சிடணும். வரைஞ்சி அந்த மாதிரி லைட்டாக வச்சுருக்கேன், அந்த முகத்தை லைட்டாக மட்டும் காட்டிடுங்க. காட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னா, உங்களால் முடிஞ்சிருக்கு, நான் அடுத்தடுத்த வீடியோவில் முகத்தை நல்லா காட்டுறேன். ஏன்னா இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போட்டனால அப்படி இருக்கேன். வராகி எந்திரத்தை ஏதோ ஒரு வசிய சக்கரத்தை எழுதி, வராகியோட வசிய சக்கரத்தை எழுதி இந்த மாதிரி இந்த எந்திரத்தை மேலே அந்த வராகியோட உருவத்தை போட்டு நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணிக்கணும் கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு இந்த வெட்டி வேறு வச்சுக்கணும். வெட்டி வேறு நல்ல வாசனை திரவியங்கள், அத்தனை சபாது இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அதை உருவத்தை பிடிக்கணும். பிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கணும் கேட்டிங்கன்னா, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வராகி வசிய உருவம், வராகி மஞ்சள் வசிய உருவம், இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தனவசியம் ஜனவசியம் எடுத்த காரிய வெற்றி கோட்டு வழக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உடனே ஆயிரும். அப்படிப்பட்டதான் அந்த சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இது, வராகி வசிய மஞ்சள் முறை. அற்புதமாக இருக்கும் இந்த வராகி வசிய மஞ்சள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எடுத்த காரிய வெற்றி தொழில் வசியமாகும், அனைத்து காரியங்களும் சர்வ அவசியமாகும். இதை வந்து ஒரு 1008 உரு கொடுக்கணும். உரு கொடுத்து மூலமந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை அது, இன்றைக்கி பௌர்ணமியில் செஞ்சுருக்கேன், அற்புதமாக வேலை செய்யும். இது மாதிரி நீங்கள் பௌர்ணமியில் தேவர பஞ்சமி, அது மாதிரி வளர்புற பஞ்சமி, அது மாதிரி செஞ்சு நீங்கள் வளர்புற பஞ்சமி பௌர்ணமியில் செஞ்சு எல்லோரும் பயனடைங்க. நம்ம வீடியோ வந்து பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை போகிறேன். நன்றி, வணக்கம்.